இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மாணிக்கக்கல். அது அந்த மாணிக்கக்கல்லை இப்போ நம்ம பழைய காலத்து முறைப்படி அவங்க பட்டத்தீட்டுறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த எப்படி பட்டத்தீட்டுறாங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அவங்க கையில் வந்து வச்சுருக்க வந்து அரக்கு, அரக்கில் அரக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தீயில் வந்து வாட்டுறாங்க. வாட்டி மெல்ட் ஆக்கிட்டு அந்த மெல்ட்டான இடத்துல அந்த அவங்க கையில் வச்சுருக்க அந்த கல்லை அதில் ஒட்டுறாங்க. ஒட்டி இப்போ சாண கல்லை வச்சு இப்போ தேய்க்கிறாங்க, அது சேவ் பண்ணுறாங்க. அதை வந்து அதை வந்து ஒரு 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 வரமுறைக்கு கொண்டு வராங்க. இப்படி அப்படி கொண்டு வரும்போது அது வந்து ஒரு வட்ட வடிவிலேயோ அல்லது ஓவல் ஷேப்லேயோ அல்லது என்ன நம்ம பட்டை போடுறதுக்கு என்ன வகையான மாடல்ஸு கட்டிங் சொல்கிறோமோ அந்த அந்த முறையில் பழைய காலத்து முறையை வந்து அவங்க கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். இது வந்து இப்போ உள்ள முறையில் இந்த பட்டை போடலை, ரொம்ப நம்ம ஓல்டு பழைய காலத்து மெத்தடு. இது இவங்க பட்டை போடுற மெத்தடு வந்து இப்போ நவீன முறையில் நிறைய கட்டிங்ஸ்லாம் வந்துட்டு மிஷினரிலாம் வந்துருச்சு. ஆனாலும் இந்த முறையில் தான் நம்ம மூதாதையர்கள் வந்து கற்களை வந்து நவரத்ன கற்களை பட்டை போட்டிருக்காங்க. இப்போ அது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ரூபி கல், அது மாணிக்க கல்லை வந்து தான் இப்போ பட்டை போட்டுட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, சொறி மாதிரியாக இருக்கிறது. அது பட்டை போட்டதுக்கப்புறமா அது வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து சாணக்கல்லில் இப்போ தேய்ச்சாங்க. அடுத்தாக்கில் வந்து இதை பாலிஷ் பண்ணுறாங்க. அந்த பாருங்கள் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாணிக்கத்தோடைய எப்படி பாலிஷ் பண்ணுறாங்க, மாணிக்கத்தை எப்படி பாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் அழிந்து வரக்கூடிய ஒரு கலையாக இருக்குது. அதாவது தமிழர்களுடைய கலையில் வந்து நவரத்ன பரீட்சை அப்படின்னு ஒரு பரீட்சை உண்டு. நவரத்னத்துக்கு வந்து பேர் போன நாடு வந்து நம்ம பரதக்கண்டம், இந்தியா நாடு. இப்போ அந்த கலையே வந்து அழிஞ்சிட்டு வருது, அப்படி வந்து மாற்றிட்டோம். இப்போ அந்த இந்த மாதிரி பழமைகளை வந்து நம்ம வந்து திருப்பி புதுப்பிக்க வேண்டியிருக்கு. இது வந்து நம்ம நாட்டில் வந்து பல வகையான கலை உண்டு. இந்த கலையில் இது ஒரு கலை, நவரத்ன கலை. நவரத்னக்கா அதாவது கல்களை வந்து அவங்க மதிப்பிடுறது, கல்களை ஆய்வு பண்ணுறது, அந்த மாதிரி கலைகள் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல் முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க தேய்க்க தேய்க்க அது எப்படி மெருகேறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் ரூபின்னு சொல்லுவாங்க, மாணிக்கம் அதோட சேர்ந்தது. இப்போ இந்த வகையான மாணிக்கம் வந்து அது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா அது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். அப்புறம் அதுக்கு பேர் நீலகந்தி என்றும் மஞ்சள் நிறமான மாணிக்கத்தை வந்து குருவிந்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இலங்கையில் கிடைக்கும் சிவப்பு நிற மாணிக்கம்தான் இவற்றுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. நீல நிற மாணிக்கம் கடைசி தரமானது, மற்ற இரண்டும் நடுத்தரமானதுன்னெலாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய காலத்து ஏடுகளில் வந்து இந்த மாதிரி சங்ககால இலக்கியங்களில் வந்து இந்த மாணிக்கத்தை பற்றி நிறைய வந்திருக்கு. இப்போ அந்த பட்டை போட்ட கல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் பாலிஷ் பண்ணிட்டாங்க, இன்னும் பாலிஷ் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிஷ் பண்ணி இப்போ எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஆயிலில் வந்து ஊறப்போடுவாங்க கொஞ்சம் காலத்துக்கு. ஊற போட்டதுக்கப்புறம் தான் அதை வந்து வெளி மார்க்கெட்டுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அந்த கல்களுக்கு போட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் நேச்சுரல் ரூபி அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். இதை இந்த டெஸ்டிங் லேபில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த மீட்டரில் வந்து அது வந்து ஒரிஜினல் கல் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து இந்த கல் தான், இந்த மீட்ரு தான். இந்த மீட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணிக்கத்துக்கு உண்டான டென்சிட்டியை வந்து அது காமிக்கும். அது வந்து 10 பாயிண்ட் வரைக்கும் மாணிக்கம் வந்து ஏறும், அதுதான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பாருங்கள், 10 பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது ஒரிஜினல் ரூபி அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கிடலாம். இப்படி வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து கல்களை ஆய்வு பண்ணி எடுத்திருக்காங்க. இனிமேல் இதை வந்து ஆயிலில் போட்டோன்னா இன்னும் பயங்கர பாலிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்து ரஃப் அடிச்சிருக்காங்க, இன்னும் அதை பாலிஷ் பண்ண வேண்டிய ஒரு நிலைகள்லாம் அதில் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம். யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர்
அப்படின்னு போட்டீங்கன்னா சேனலுக்குள்ள போவோம். ஹோம்ல இருக்கும் வீடியோக்குள்ள போனீங்கன்னா அதுல ஃபுல்லா எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.